அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் வந்து நம்ம என்ன ஃபெஸ்டிவலை பற்றி பேச போகிறோம்னா பக்ரீத். பக்ரீத் வந்து ஒரு இஸ்லாமிக்கோட பண்டிகைங்க. இந்த பண்டிகையில் ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டு வராங்க. இது நம்ம வந்து பக்ரீத் வந்து ஒரு பேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம். இதை வந்து ஒரு இஸ்லாமிக் கதை இல்லைன்னா அரபிக் கதைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அல்லாஹ் ஒருவனி அப்படின்னு நம்ம வழிபட்டுட்டு வரோம், சிலைகளை வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் முகமது, அதாவது ப்ராஃபிட்னு வந்து சொல்கிறாங்க, இஸ்லாமை வந்து பரப்புறவங்க, இவங்க வந்து ஊர் ஊராக சென்று இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டணும் அப்படி, அல்லாஹ் ஒருவனே கடவுளை வேண்டணும், மற்ற கடவுளை நீங்கள் வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக போய் பரப்புறவங்க. இதில் மூணாவது தலைமுறையாக வந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா வந்து சோதனைகள் வந்தது, அல்லாஹ் கொடுக்குற டெஸ்ட்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் மூலியமாக நமக்கு நிறைய நல்லது கூட நடந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் வந்து சாரான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் வந்து குழந்தையே இல்லை. என்ன நம்ம ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு, நமக்கு என்ன குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி அரபிக் ரிலிஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வீட்டில் வேலை செய்கிற ஆஜிரா ஒரு பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பேர் வந்து இஸ்மாயில் வைக்கிறாரு. அப்போ வந்து அல்லாஹ் கிட்ட போய் கேட்கறாரு, உங்களுக்கு எதான் நான் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கறாரு, உங்களுக்கு எதான் பண்ணணும்னு இருக்கேன், நீங்கள் தான் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அல்லாஹ் வந்து சொல்கிறாரு, நீ ஆஜிரா, அப்புறம் வந்து உன் பையன் வந்து அந்த அப்போ தான் குழந்தை ஸ்டேஜில் இருக்கான், இஸ்மாயில் வந்து குழந்தை ஸ்டேஜில் இருக்கான், நீங்கள் மூணு பேரும் வந்து ஒரு காட்டை தாண்டி ஒரு பாலைவனத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க ஆஜிரா கிட்டையும் சரி, அப்புறம் சொல்ல மாட்டேன் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். கேட்டுகிட்டே இருக்காங்க ஆஜிரா, எங்கே போய் எங்கே போகிறீங்க, எங்கே எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம், ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து வாயை பேச மாட்டேங்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் வந்து ஒரு பாலைவனத்தில் போகும்போது ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் வந்து ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு அதை பார்க்காம போயிடுறாரு. அல்லாவோட கட்டளை என்னென்னா, இந்த குகையில் விட்டுட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு அவர் பார்க்காம போயிடுறாரு. சுற்றியும் முத்தியும் ஒரு மரம் இல்லை, ஏன்னா பாலைவனத்தில் சுற்றியும் ஃபுல்லாக மணல் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப வெப்பமான மணலாக இருக்குது. ஸோ அவர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் வந்து கத்துறாங்க ஆஜிரா, ஏன் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே, யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் இந்த மனுஷன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு பேபியை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ வந்து குழந்தை வேறு கத்த ஆரம்பிச்சு, ஆஜிராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மலை இருக்குது, அந்த ரெண்டு மலையும் வந்து ஏழு தடவை நடந்து போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்புறம் என்ன தான் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுகைய அதிகமாகி, இப்போ ஆஜிரா வந்து பால் கொடுக்குறாங்க, பால் கூட குடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்புறம் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, கீழே வந்து மணலுக்கு பார்த்தீங்களா, அந்த மணலை தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது. அப்புறம் ஆஜிராக்கு வந்து இதனால தான் நம்ம வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம விட்டுட்டு போயிருக்காரு, ஒரு கடவுள் அல்லாஹ் கொடுத்த சோதனையாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம விட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஊத்த வந்து குடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கும் கொடுத்துட்டு ஆஜிராவும் குடிக்கிறாங்க. குடிச்சக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நிற்கவே மாட்டேங்குது, சீனால நிற்கவே மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாமே நில்லு நில்லுங்கிறாங்க. இதுக்கு வந்து ஜம்சம் வாங்க, அரபிக் லாங்குவேஜில் வந்து தண்ணியே நீ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நில்லுன்னு சொல்றாங்க, ஆனால் தண்ணி நிற்கவே மாட்டேங்குது. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மணலை சுற்றி ஒரு கிணறு மாதிரி, அப்பெல்லாம் வந்து சிங்கிள்லாம் இல்லைங்க, அப்போ வந்து மணலை சுற்றி மணல் ஃபுல்லாக கிணறு மாதிரி வச்சு சம்சம் அப்படின்னு வந்து அது தண்ணிங்கிட்டு, அந்த தண்ணி வந்து வத்தாத தண்ணி, இப்போ வரைக்கும் இப்போ அந்த தண்ணி வத்துருச்சுன்னா உலகம் அழியக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது இது ஒரு கட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அல்லாஹ் சொல்றாரு, நான் வந்து உனக்கு ஒரு டியூட்டி தரேன், பிராமணர்களுக்கு ஒரு டியூட்டி தரேன், நீ உன் மனைவி உன் குழந்தை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து காபாவை கட்டணும். இப்போ காபாக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போ காபா கட்டினாங்க, உலக பொருள் அழிஞ்சிருச்சு. அது ரெண்டாவது முறையாக வெள்ளத்தில் வந்து காபா அழிஞ்சிருச்சு. இந்த மூணாவது முறையாக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அப்புறம் ஆஜிராவும் அந்த பையனும் மூணு பேரும் சேர்ந்து சவுதி அரேபியா போகிறாங்க. சவுதி அரேபியா போகும்போது காபாவை வந்து இந்த ஒவ்வொரு கல்லாக வைக்கிறாங்க, கட்டடம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கல்லாக வைக்கிறாங்க. கல்லாக வைக்கும் போது இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே லிஃப்ட் மாதிரி, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கீழே நிற்கிறாங்கன்னா அப்படி லிஃப்ட் ஒவ்வொரு கல்லாம் மேலே வைக்கும் போது லிஃப்ட் மாதிரி அதை மேலே போய் வச்சுட்டே வரும். அப்போ காபாவை வந்து கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க, நான் இதான் கட்டி முடிச்சிட்டேன், உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சரி, ஒன்று நம்ம எதாவது டெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர் மிஸ்ஸெலாம் அவங்களுக்கு எப்படி டெஸ்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து டெஸ்ட் கொடுக்குறாரு. என்ன மாதிரி டெஸ்ட்னா, உன் பையனை வந்து எனக்கு நீ வந்து நேர்ந்து கொடுக்கணும், பழி கொடுக்கணும், அதை வந்து உன் பையன் வந்து ஒரு மெச்சூரான ஏஜுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13 ஏஜுக்கு வந்தோடனே நீ எனக்கு வந்து பழி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார், நான் வந்து முதல் தடவை கல்யாணம் பண்ணியிருக்கோம், எனக்கு குழந்தையே இல்லை,
அதனால எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ வந்து யோசிக்கிற ஒரு ஒரு புள்ள வந்து பலி கொடுக்கும்போது யோசிப்பார், இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்ததுக்கப்புறம் அல்லாஹ் வந்து கேட்டாரு பலி கொடுக்கணும்னு கேட்டாரு. ஸோ அல்லாஹ்வோட கட்டளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளத்துல வந்து சோகத்தை வச்சுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி வந்து அவங்க வீட்டில் போய் சொல்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் பையன் கிட்ட சொல்றாரு, இஸ்மாயில் கிட்ட சொல்றாரு, அல்லாஹ் வந்து இந்த மாதிரி கேட்டாரு, நீ வந்து உன்னை நான் பலி கொடுக்கணுமா அல்லாஹ்க்கு அப்படி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இஸ்மாயிலும் சொல்றாரு, சரி அல்லாவே சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம், வாங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்து கூட்டிட்டு போறாரு. மூணு பேர்த்து கூட்டிட்டு போய் ஒரு மலை உச்சியில போறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலை உச்சியில போய் இஸ்மாயிலை படுக்க வச்சுட்டாரு. இஸ்மாயில படுக்க வச்சக்கப்புறம் ஒரு கூர்மையான கத்தி, ஏதா கூட வெட்டிடும், எல்லாத்தையும் வெட்டிடும், ஒரு கூர்மையான கத்தி, ஆனா இஸ்மாயிலோட கழுத்தை வெட்டவே மாட்டேங்குது. ரொம்பவே ட்ரை பண்ணி பாக்குறாரு, இஸ்மாயில் வெட்டவே மாட்டேங்குது. அப்பதான் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்குமார்கள்ம்பாங்க, இவங்க வந்து அல்லாஹ்வோட தூதர்கள் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் வந்து உனக்கு ஒரு டெஸ்ட் தான் வச்சாரு, நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வளர்த்துற பையன், அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல உனக்கு வந்து குழந்தை பிறக்கிற, ரெண்டாவது மேரேஜ்ல உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அல்லாஹ் கேட்டனால நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் தான் வச்சாரு. ஸோ அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, நீ வந்து உன் குழந்தைய நீ பலி கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீ உன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆடு போயிட்டு இருக்குது, அந்த ஆடை நீ வந்து பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஆடு வந்து ஒரு மெச்சூரான ஆடா தான் இருக்கணும், அதுக்கு வயசுக்கு வந்து ஆடா தான் இருக்கணும், அதுக்கு நீ வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லி தூதர் வந்து சொல்றாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாரு, சரின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஆடை வந்து பலி கொடுக்குறாரு. அப்பதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படி வந்து பக்ரீத் வந்து வருஷ வருஷமா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம பக்ரீத்தை கொண்டாடுறோம்னா, இப்போ நம்ம இந்தியாவில எப்படி பக்ரீத்தை கொண்டாடுறோம், காலையில எந்திரிக்கிறோம், காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தொழுகைக்கு போகிறோம். தொழுகைக்கு போனதுக்கப்புறம் வந்து தக்பீர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நல்லா குளிப்பாட்டிட்டு, குளிப்பாட்டினதுக்கப்புறம் அதை நம்ம ஓதி விடுறோம். ஓதி விட்டக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆடை வந்து பலி கொடுக்கும்போது யாருக்கு வந்து அந்த பலி கொடுக்குறோம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்களா, நம்ம வீட்டில் வந்து அவங்க பேரை சொல்லி இந்த ஆடை பலி கொடுக்குறோம். அந்த பலி கொடுத்து அதை வந்து கழுத்தில் வந்து ஒரே த்ராட்டில் ஒரே வெட்டில் வந்து வெட்டிடணும். வெட்டினக்கப்புறம் அதை நம்ம மூணாக பிரிக்கிறோம். மூணு பங்கு எப்படின்னா, ஒன்று வந்து ஏழைங்களுக்கு கொடுக்குறோம், ஒன்று வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறோம், ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ங்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பக்ரீத் வந்து கொண்டாடும் முறை. இப்போ நான் பக்ரீத் நம்ம கொண்டாடும் போது எந்த ஒரு கெட்ட செயலும் எந்த ஒரு கெட்ட ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணாமல் தவிர்த்துக்கணும். எப்படி நம்ம ரம்ஜானை நம்ம கொண்டாடும் போது எந்த ஒரு கெட்ட ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணாமல் இருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் பக்ரீத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, நம்ம பக்ரீத் அப்போ நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டம் வந்து வெட்டும் போது சரி அறுக்கும் போது சரி அந்த வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா அது வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொண்டாடுற பக்ரீத் வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் மெயினான தாட்ஸ் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதம் 11 இல்லை 12ஆம் தேதி வந்து பக்ரீத் வருது. இந்த பக்ரீத் வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றாக பக்ரீத் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நான் வந்து அல்லாஹ் மூலமா நான் வந்து துவா கேட்டுக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் பக்ரீத் ஃபெஸ்டிவல், இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.